நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2024 இன்டர்வியூ பட்ஜெட் தான் பார்க்க போறோம். பட் நான் சொல்ல போறது இல்ல, அவர் சொல்லுவாரு. சார் அங்க சார் ஏண்டா, சும்மா ஒரு பில்டப் தான். ஓகே ஓகே ஓகே, நம்ம இப்ப இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த இன்டரிம் பட்ஜெட்னா என்ன. ஸோ இன்டரிம் பட்ஜெட்ல வந்து இந்த 2024ல என்னென்ன மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ இவனுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன், தெரிஞ்சு தெரியாதமா இருக்கானா இல்லை தெரியாம தான் தெரிஞ்சாம நடிக்கிறானான்னு தெரியல. சரி பரவாயில்ல, இருக்கட்டும், அவன்கிட்ட நம்ம கேட்போம் அதிகம் நம்ம போக போக. ஸோ இன்டரிம் பட்ஜெட்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு பிப்ரவரி மந்த் ஃபர்ஸ்ட் அப்போ ஒரு ஒரு இன்டரிம் பட்ஜெட் வந்து கொடுப்பாங்க. அந்த அதான் இடைக்கால பட்ஜெட். இந்த பட்ஜெட்ல வந்து பெருசா அவங்க ஃபோக்கஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க, ஆனா ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க, அது வந்து எவ்வளவு வந்து அவங்க பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து. பட் இது வந்து அவங்க ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் வந்து இது வந்து ஃபுல் ஃபிளெட்ஜா இருக்கும், இல்லைன்னா சப்போஸ் அவங்க ஆட்சிக்கு வரலன்னு வச்சிங்கன்னா அது வந்து வராது. அது வந்ததுக்கு அப்புறமே சப்போஸ் அவங்களே ஆட்சிக்கு வந்துட்டா கூட இந்த பட்ஜெட் தான் வரும்ன்றது, அதாவது இது கொடுத்துருக்க திங்ஸ் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்றது ஒரு 100% ஷோர்லாம் கிடையாது. இது வந்து ஒரு ஹோப் தான், வந்தா வரலாம் அப்படின்ற மாதிரிதான். சோ அதுதான் நீங்க பேச போறோம். ஓகேங்களா? அம்மா நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன், கரெக்டா ஆன்சர் சொல்றியா? உன்கிட்ட வீடு இருக்கா? வீடு எல்லாம் எங்க இருக்கு? பேங்க் ஃபுல்லா லோன் தான் வாங்கி வச்சிருக்கேன், அதே எப்ப கட்ட போறேன்னு தெரியல. இல்ல வீடு வேற வாங்குறாங்க, அப்படியே வீடு குத்துட்டாலும் ஓவியா? ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் பட்ஜெட் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 2 கோடி மக்களுக்கு வந்து வீடு கட்டி தர போறதான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? உன்கிட்ட வீடு இருக்கா? நோ, எழுதி வச்சுக்கோ, சீக்கிரமா ஒரு வீடு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வருமானது பார்ப்போம் அப்புறமா. அடுத்தது வந்து சோலார் பேனல். இந்த சோலார் பேனல் வந்து இப்ப எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு தெரியுமா சோலார் பேனல் தான் என்னன்ட்டு? இப்படி இந்த வீட்டுக்கு மேலாம் ப்ளூ கலர்ல பெருசு பெருசா பாக்ஸ் பாக்ஸா போட்டு வச்சுக்கலாம், அதுதானே சோலார் பேனல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு மேல வந்து சோலார் பேனல் வந்து வச்சோம் அப்படின்னா அதுல வந்து வர கரண்ட்ல இருந்து 300 யூனிட்டுக்கு நீங்க ஃப்ரீயா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல வர்றதை வந்து நீங்க டைரக்டா வந்து கவர்மெண்ட்டுக்கே வந்து சேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த சோலார் பேனல் ரெடி பண்றதுக்கு, அதாவது நம்ம வீட்டுல இன்ஸ்டால் பண்றது வர அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 1 லாக் வரும் வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதை பத்தி ஃபுல் வீடியோ வேணா சொல்லுங்க, உனக்கும் வேணா சொல்றா, ரெடி பண்ணி போட்டலாம் சீக்கிரமா. ஓகேவா? ஆமா, உனக்கு பிசினஸ் பண்ற ஐடியா வச்சிருக்காரா? நோ, இல்ல நோ. சப்போஸ் உனக்கு ஐடியா ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா, ஆனா உனக்கு யூஸ் ஆகாது, உங்களுக்கு யூஸ் ஆகும். எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எக்ஸாக்டா 1 லட்சம் கோடி ரூபாய் வந்து டெக் பிசினஸ்க்காக வந்து ஒதுக்கி இருக்காங்க. இது நியூவா டெக் மூலமா பிசினஸ் பண்ற யூத்துக்கு வந்து ஒண்ணு கிடையாது. நினைச்சுக்கிறது அவங்க நீ உன் இஷ்டத்துக்கு நீ யூத்னு சொல்லிட்டு அல்ல உண்மையாது வயசுன்னு தெரியல யாருக்கும் இன்னும் சும்மா. ஓகே, இது நீங்க சப்போஸ் வந்து யங்ஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும். எனக்கு பெருசா பிசினஸ் பண்ற ஐடியா எல்லாம் இல்ல. மேபி நீங்க டெக் மூலமாச்சு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட்ல வந்து சப்போஸ் அவங்க வந்தாங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் வந்து இந்த ஸ்கீம் வந்து பர்டிகுலர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது வந்து கவர் பண்ணிக்க வந்து பாத்தீங்கன்னா, அடுத்தது வந்து மெட்ரோ ஸ்டேஷன். மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இப்ப ஆல்மோஸ்ட் சென்னையில வந்து நிறைய இடத்துல, அதாவது மொத்தம் 2 ஃபேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கல்ல, அதே மாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் இந்தியா ஃபுல்லா மேஜர் சிட்டிஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்க எல்லாத்துலயுமே கவர் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம். அம்மா மெட்ரோ ஸ்டேஷன்ல போயிருக்கியா? அதெல்லாம் நிறைய டைம் போயிருக்கேன். நீ ஆல்ரெடி அங்க தானே இருந்த. ஓகே, அடுத்த ஸ்கீம் என்ன சொல்ல பாத்தீங்கன்னா, 1000 ஏரோப்ளைன்ஸ் வந்து வாங்க போறாங்க. 1000 ஏரோப்ளைன்ஸ் வந்து ரொம்ப சின்னது கிடையாது, ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளவு ஏரோப்ளைன்ஸ் வந்து கவர்மெண்ட்காக வாங்குறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அது வாங்க போறாங்க. நீ ஏரோப்ளைன்ல போயிருக்கியா? தூரமா இருந்து பார்த்ததா சரி, எங்க உள்ளலாம் போயிருக்கோம். அங்க ஏர்போர்ட் பக்கத்துல போனாலே நின்று இப்படி பார்ப்போம்ல, பார்த்ததே சரி உள்ளலாம் இருக்கும். போனதில்ல, போன போன. ஆமா நீ போயிருக்கியா? நானும் போனதில்லதான். ஊரு போலாம், நம்ம வந்து சொல்றாரு போலாம் போலாம் கண்டிப்பா. ஒன்னாலும் ஏரோப்ளைன்ல போ, அதோட விளாகே கண்டிப்பா நம்ம சேனல்ல வரும், கூடிய சீக்கிரம் வரும். பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோம், மேபி இன்னும் ஒரு 1 இயர்க்கு நம்ம போயிடுவோம். அடுத்தது இ சார்ஜிங் ஸ்டேஷன், அதாவது இந்த எலக்ட்ரிக்கல் பைக் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் சார்ஜிங் ஸ்டேஷன். இப்பத்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷன் ஒன்லி அந்த கம்பெனி மூலமா தான் வச்சிருக்காங்க. அதாவது ஓலா வச்சிருக்காங்க பாத்தீங்களா, ஸோ அவங்க வந்து ஓலா மட்டும் வச்சிருக்காங்க, ஏத்தர் வந்து ஏத்தருக்கு மட்டும் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாம ஸோ மொத்தமா வந்து எல்லா இடத்துலயுமே வந்து வந்து டைப் பண்ணி அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் கொண்டு வர போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது கொண்டு வந்தாலும் ரொம்ப பெரிய விஷயம், ஏன்னா பெட்ரோல் பங்க் மாதிரி இப்போ அது எல்லாத்துலயும் வந்துச்சுன்னா அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். நீயும் ஏத்தர் பைக் தானே வச்சிருக்க? அந்த பைக் போய் 2 மாசம் ஆகுதா? இன்னும் வந்த பாடல்டா, 2 டேஸ் தான் கூட வீடியோ போடலாம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு.
என்னதான் நடக்குதுன்னே தெரியலதான். எப்படியோ ரெண்டு மூணு வாரத்துல வண்டி வந்துடும் சொல்லிக்காங்க. வருமா? வரும் வரும். வந்துச்சுன்னா சொல்லு, தெரிஞ்சுப்பாங்க. இப்ப லாஸ்ட் ஸ்கீம் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது நான் அனலைஸ் பண்ணதுல மொத்தம் 7 ஸ்கீம் 6 ஸ்கீம் வந்து நம்ம பாத்துட்டோம். இதுல 7வது ஸ்கீம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 40,000 ட்ரெயின்ஸ் வந்து வந்தே பாரத் ட்ரெயின் மாதிரி தரத்துக்கு உயர்த்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வந்தே பாரத் ட்ரெயின் நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு சூப்பரா ஒரு வெள்ளா ட்ரெயின்ல போற மாதிரி இருக்கும், அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த ட்ரெயின். ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட 40,000 ட்ரெயினை வந்து தரம் வந்து அந்த லெவலுக்கு வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி வந்து போன வருஷம் ஃபினான்ஸ்ல எவ்வளவு புதுக்கிருக்காங்கன்னு சொல்லிக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஃபினான்ஷியல் பிளான், அதாவது இந்த இன்டர்ரிம் பிளான்ல வந்து அவங்க ஒதுக்க பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா 1,11,11 கோடி அதுதான் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அது அவங்க ஆட்சிக்கு வந்தா மட்டும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, இல்லைனா இதுலயே நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஜூலை மந்த் அதாவது நம்மளுடைய பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு ஃபுல் பட்ஜெட் வந்து கொடுப்பாங்க. அந்த பட்ஜெட்ல தான் நம்மளுக்கு வந்து தெரியும் என்னென்னலாம் வந்து எக்ஸாக்டா பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ரொம்ப வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி பார்ப்போம், நல்லா பேசினாங்கல்ல. ஸோ இது ஆக்சுவலி வந்து கொடுத்துருக்க ஒரு வியூ தான். இது வந்து கன்ஃபார்மாக வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு கிடையாது. நம்ம ஜூலை மந்த் வந்து ஆக்ஷன் கிடைத்ததுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இன்னொரு பட்ஜெட் தருவாங்க, அதுதான் ஆக்சுவல் பட்ஜெட். இது ஜஸ்ட் ஃபார் இன்டர்ரிம் பட்ஜெட் மட்டும் தான். இதில் வந்து ஒன்றும் பேச நம்மளுக்கு பார்க்க போகிறது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண நிறைய விஷயம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், பட் அது நீங்கள் வரல. பட் நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடந்திருக்கு, பட் அது வரைக்கும் நம்ம சந்தோஷம் தான் பண்ணோம். சரி பார்ப்போம், நம்ம காட் கிரேஸ் அது எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னா மக்களும் பயனடைவாங்க, நம்மளுக்கும் ஏதாச்சும் கிடைக்கும். பார்ப்போம்.